Now we can see this para. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Ga ga ga. Ga ga ga. Galula. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his brothers, the two brothers and sisters, flying around him, soaring and diving. So here uttering means here producing. The young seagull is producing a joyful sound and it was flapping. It soared higher, rising higher. The young seagull is moving higher. And it raised its breast and banged against the wind. Here banged means actually banged na nariya terms or verb vandu or irukra edatha purutha adoda meanings vandu nariya maarum. Inga vandu it is striking against the wind. It is producing a happy sound, ga ga ga. Idadu produce pandra sound. His mother swooped past him, her wings making a loud noise. Ammavum enna seidhu adukku mele appadi adu sandoshathula thannudaiya young seagull parakra sandoshathula aduvum parakkudhu. The father is also producing a sound, joyful sound, screaming na anga andha paravaiyudaiya elupum oli adudaiya. And the brothers sisters ellar enna seidhuna they are moving around him, soaring and diving. Mele povudhu keela irangudhu sandoshathula thannudaiya கூட பிறந்த அந்த யங் சீகளும் என்ன செய்யுது பறக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் சந்தோஷம். தென் ஹி கம்ப்ளீட்லி ஃபர்காட் தட் ஹி ஹட் நாட் ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு ஃப்ளை அண்ட் கமன்ஸ் டு டைவ் அண்ட் ஸோ ஸ்ரீக்கிங் ஸ்டெல்லி. அதுக்கப்புறம் அந்த யங் சீகளுக்கு மறந்தே போயிட்டு தன்னால் பறக்க முடியாதுங்கிறத அது மனசில் என்ன தான் இருக்குது. நவ் ஐ கேன் டைவ் அண்ட் மூவ் அப்வர்ட்ஸ். டைவுங்கிறது கீழே இறங்குறதுமா, சோருங்கிறது ரைசிங். ஸோ ஆப்போசிட் டைவ் சோர் ஆப்போசிட் சென்ஸில் இருக்குது. டைவ் மீன்ஸ் டிசெண்ட், சோர் மீன்ஸ் அசெண்ட், மூவிங் அப்வர்ட்ஸ். ஸ்ரீக்கிங் ஸ்ரில்லி, ஸ்ரில்லி மீன்ஸ் யூஆர் ப்ரொடியூசிங் ஏ ஹை பிச் சவுண்டு. அது சந்தோஷத்தில் நம்ம கற்றுவோம்ல. இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒன்றை நடத்தி காட்டிட்டோம்னாலே அது தன்னை அறியாமல் ஒரு ஒலியை நம்ம என்ன செய்வோம், சப்தமிடுவோம். அதே மாதிரி இது ஒரு ஹை பிச்சுடு சவுண்டு, அதால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சத்தத்தை உண்டாக்குது. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sisters had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. Now what we can see is, was near the sea now, flying அந்த கடல் பரப்புக்கு மேலே சற்றே உயரத்தில் அது பறந்துக்கிட்டு இருக்கு. அதால் கடலை வந்து இதுக்கு முன்னாடி பயந்தது, இவ்வளோ பெரிய கடற்பரப்பில் நான் எப்படி பறப்பேன்னு நினச்சிது. ஆனால் இப்போ அது என்ன செய்யுது, என்னுடைய தைரியத்தை பாருன்னு அந்த கடல் அலைகளுக்கே சொல்கிற மாதிரி அது என்ன செய்யுது, பக்கத்தில் வருது. அதுக்கப்புறம் அதோடைய அந்த இறக்கைகள் என்ன செய்யுது, நல்லா விரித்து க்ரௌடுங்கிறது க்ரோடுங்கிறது இதை ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு. அமியூசட்லி மீன்ஸ் ஹியர் கிளாட்லி ஹாப்பிலி, சந்தோஷமாக சத்தம் கொடுக்குது, சப்தம் கொடுக்குது. இஸ் அ பேரண்ட்ஸ் அண்டே அவர் அது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அப்புறம் அதை பெற்றவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த க்ரீன் ஃப்ளோர் அந்த கடற்பரப்பு மேலே அப்படி நின்றுட்டு அதை பார்க்குது. பெக்கனிங் டு ஹிம் மீன்ஸ் ஹியர் காலிங் ஹிம், பெக்கனிங்னா அழைத்தல்னு சொல்லுவோம். காலிங் ஹிம் ஸ்ரில்லி, அதே மாதிரி ஷார்ப் சவுண்டில் எங்கள் பக்கத்தில் வான் கூப்பிடுது. தே ஆர் மோட்டிவேட்டிங் த மோட்டிவேட்டிங் த யங் சீகல். இஸ் லெக்ஸ் சாங்க் இன்டி லேஸாக அது என்ன செய்யுது, அந்த சாங்க்னா மூங்கிறது அந்த தண்ணியில் பட்டுட்டு. இஸ் க்ரீம்டு வித் அ ஃப்ரைட், ஃப்ரைட் மீன்ஸ் அது என்ன ஒரு நம்ம மனசுலே இல்லாத ஒரு ஒரு பயம்னு சொல்லலாம். டிஸ்மே மீன்ஸ் இயர் ஒரு அளவு அதிகமான ஒரு அச்சம். அந்த தண்ணிக்குள்ளே காலப்படாமல் இப்போ தண்ணி பட்ட உடனே அந்த அச்சத்தில் அது என்ன செய்யுது, அது கத்துது. அண்ட் அட்டெம்டட் டு ரைஸ் அகெயின், அதுக்கப்புறம் எங்கே முங்கிடுவோமோங்கிற பயத்தில் அது ஃப்ளாப்பிங். இட் இஸ் இட் வாஸ் மூவிங் இஸ் விங்ஸ். ஃப்ளாப்பிங்னா அங்கே இறக்கைகளை இது அசைத்தல்னு சொல்லுவோம் இல்லாமல் அந்த மாதிரி. இட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ் பட் யூ வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர். அது முந்தின நாளும் சாப்பிடலை, இப்போ பறக்க ஆரம்பித்ததுலேருந்தும் சாப்பிடலை. அதுக்கு உணவு தேவை, இயக்கத்திற்கு உணவு தேவை, மனித உடலின் இயக்கத்திற்கும் உணவு வேணும். அது இல்லைன்னா அந்த சோர்வு நம்மளை என்ன செய்யும்,
அடுத்த செயல்களை செய்ய விடாமல் தடுக்கும். அதே மாதிரி இதோட பசி மயக்கம், அது ரொம்ப சோர்ந்துட்டு. எக்ஸாஸ்டட் மீன்ஸ் டயர்ட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ் பிகாஸ் இட் வாஸ் த எக்ஸசைஸ். ஆக்சுவலி நம்மளுடைய மூமெண்ட்டு, நம்மளுடைய வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே மூமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்மளோட கண்ணிமைத்தல், காது அந்த ஒலிகளை கேட்குறது, அதோட ஒரு ஒரு ஆர்கனும் அதோட ஃபங்க்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அசைவை உருவாக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துது. அதே மாதிரி இந்த பறவையுடைய நம்ம பேசுகிறோம், பழகிறோம், நடக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பறவையுடைய முக்கியமான ஒரு அசைவு என்னதுமா பறத்தல், அது பறந்து போகிறது, அது அதோடைய ஒரு மூமெண்ட்டு. அது கண்டிப்பாக வேணாம், அது இருந்தால் தான் அது இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒரே இடத்துல இயக்க நிலையே இல்லாமல் எந்த பறவையும் இருக்காது. இப்போ அது பறக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ அதுக்குரிய உடம்புல எனர்ஜிலாம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இஸ் ஃபீட் சாங்க் இன் டு த கிரீன் சி அண்ட் தென் இஸ் பல்லி பெல்லி டச் இட் அண்ட் ஹி சாங் நோ ஃபார்தர். ஸோ நவ் ஸ்வீட் ஃபீட் டச் த கிரீன் சி, அந்த வாட்டருடைய பரப்பை தொட்டு, அண்ட் இட்ஸ் ஸ்டொமக் பெல்லி மீன்ஸ் ஸ்டொமக் பார்ட், பட் இட் வாஸ் நாட் ட்ரவுனிங் இன் சைட் த சி. அது முங்கலை, இன்னும் உள்ளே போய் என்ன செய்யலை, அது முங்கலை. அப்போ அதுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட் அண்ட் அரவுண்ட் ஹிம்ஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் ப்ரைசிங் ஹிம் அண்ட் தேர் பீக்ஸ் ஆர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ், இட் மெய்ட் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். அப்போ இப்போ அந்த பறவை என்ன செஞ்சிட்டு, அதோடைய கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அந்த லைஃப் போட், அந்த லைஃப் சேவிங் உள்ளதெல்லாம் போட்டுட்டோம்னா தண்ணிக்குள்ளே முங்காமல் தப்பிப்போம். அதே போல் அதோடைய உடல் அமைப்பு, கடல் பறவைகளுடைய உடல் அமைப்பும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த நீர் உள்ள அந்த பறவை என்ன செய்யாது, முங்காது. அதனால் அது இப்போ மிதக்க ஆரம்பிக்குது. அதோடைய கூட பிறந்தவங்க, அதோட பெற்றோர் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. அவங்க கொண்டு வந்து டாக் ஃபிஷ்ஷுடைய அந்த மீனுடைய உணவை வந்து, அந்த மீனை வந்து உணவாக கொண்டு வந்து அந்த யங் சீகளுக்கு கொடுக்குறாங்க. தஸ் த யங் சீகல் ஹாஸ் மேட் இட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் அண்ட் இட் வாஸ் இட்ஸ் அச்சீவ்மெண்ட் தட் இட் மேட் இட்.